சூரா ரெண்டு இரநூத்தி முப்பதுல ஒரு மிக மோசமான ஒரு சட்டத்தை பெண்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே நரகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இறைவன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அல்லா கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துல ஒரு மனைவி வந்து தலாக்கு விடப்பட்டா கணவன் வந்து மனைவியை பார்த்து மீட்க முடியாதபடிக்கு மூன்று தடவை மூன்று தடவை வந்து தலாக்கு விட்டுட்டானாக்கா மறுபடியும் இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் அவர்கள் சேர்ந்து வாழ முடியாது காரணம் அங்கே ஒரு சட்டம் கொடுக்கப்படுகிறது என்ன சட்டம் இந்த பிரிஞ்ச மன கணவன் மனைவி மறுபடியுமாக சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் இந்த மனைவி வேறு ஒருவனை வேறு ஒரு அந்நிய ஆணை திருமணம் செய்ய வேண்டும் அந்த அந்நிய ஆணோடு கூட தாம்பர உறவை முடித்துவிட வேண்டும் பின்பதாக அந்த ஆனால் மறுபடியும் தலாக் விடப்பட வேண்டும் அந்த தலாக் விட்டதுக்கு அப்புறம் தான் இவ வந்து முதல் புருஷனோடு சேர முடியும் இப்படிப்பட்டதான ஒரு கொச்சையான ஒரு சட்டத்தை ஒரு இறைவன் கொடுப்பாரா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் அப்போ அந்நிய ஆணோடு கூட படுத்துதான் தன்னுடைய முதல் க கணவனோடு கூட சேர முடியும் அப்படிங்கிற ஒரு அவலமான நிலை இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு ஏற்படுவதற்கு இந்த அல்லா என்று சொல்லக்கூடிய இந்த இறைவன் காரணமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போ அல்லாஹ் கொடுத்த சட்டத்தின்படி அந்த மனைவி இன்னொருத்தரத்தில் போய் திருமணம் செய்யணும் தாமிரத்தை வைக்கணும் அதுக்கப்புறம் அவன் தலாக் விடணும் விட்டதுக்கு அப்புறமாதிரி தான் இங்கே சேர முடியும் ஆனால் நிறைய இடங்களில் இந்த ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணுவேன் என்னால் விட முடியாதுன்னு சொல்லிடுறான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியாக அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆன்லைன் சர்வீசஸ் கொண்டு வராங்க வெப்சைட்ஸை கொண்டு வராங்க அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு மட்டும் டெம்பரவரியாக ஒரு பையனை பிடிச்சி திருமணம் முடிச்சு தாம்பரத்தை முடிச்சு அவங்களே டிவர்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் சேர்த்து விடுறாங்க இதெல்லாம் நாங்கள் வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வாக்குறுதிலாம் கொடுத்து இதுக்காக பெண்களிடத்துலேருந்து இருந்து பணம் வாங்கப்படுகிறது இது பெண்களுடைய வாழ்க்கையை நரகமாக்குற ஒரு செயல் என்று உங்களால் உணர்ந்து கொள்ள முடியலையா இது கண்ணியப்படுத்துது பெண்களை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ சகோதரர் சொல்லிடுறது நீங்கள் நல்லா கேட்டுக்கலாம் எந்த அளவுக்கு இது கண்ணியப்படுத்துதுங்கிறது அல்ல இந்த அளவுக்கு இங்கே கண்ணியப்படுத்தியிருக்கிறாங்கிறது தெரியும் ஒரு பெண்ணை நல்லா இருக்கிற ஒரு பெண்ணை விபச்சாரியாக மாற்றி அவளை விபச்சார செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளுறா அப்படி இது இந்த சட்டம் இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் படிப்படியாக சொல்லிட்டு இருந்தாரு இந்த சட்டத்துக்கு இப்ப விளக்கம் சொல்லுவாரா இன்னொரு கடவுட்ட போய் அப்போ லீகலா விபச்சாரத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அல்ல அந்த சட்டத்தை இறக்கி வச்சிருக்காங்க கவனமாக பார்க்கவும் அப்புறம்